நமஸ்தே. ஸ்ரீ பரம்ஜோதி கல்கி சரணம். ஸ்ரீ கல்கியின் அற்புதம். நான் கர்நாடகாவின் கூர்கை சேர்ந்த தரணி சோமண்ணா. ஸ்ரீ பகவானின் முக்தி மோக்ஷ யஜ்ஞை வகுப்பில் கலந்து கொண்டு நான் ஹாலில் இருந்து வெளியே சென்றபோது வினோதமாக என் மாமியார் புகைப்படத்தில் இருந்து, "தயவு செய்து எனக்காக பிரார்த்தனை செய்க, நான் இங்கிருந்து வெளியேற விரும்புகிறேன்" என்று அவர் பேசும் சத்தம் கேட்டது. அவர் இப்போது உயிருடன் இல்லை. அது என் கற்பனையாக இருந்திருக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அதே வார்த்தைகள் திரும்ப கேட்டது. அன்று இரவு 74,000 தீட்சை செயல்பாட்டின் போது என் மாமியார் தோன்றினார். "தயவு செய்து எனக்காக பிரார்த்தனை செய்க, எனக்கு விடுதலை வேண்டும். நீ பிரார்த்தனை செய்தால் அது நடக்கும்" என்று அவர் கூறியது மீண்டும் எனக்கு தெளிவாக கேட்டது. ஸ்ரீ பகவான் குறிப்பிட்டிருந்த முக்தி மோக்ஷ யஜ்ஞை வகுப்பு எனக்கு நினைவுக்கு வந்தது. "அம்மா பகவானை நீங்கள் அழைத்தால் அவர்கள் எந்த லோகத்துக்கும் வந்து உங்களை காப்பாற்றுவார்கள்" என்று கூறி என் மாமியாரை ஸ்ரீ அம்மா பகவானை அழைக்கச் சொன்னேன். ஆனால் எனது மாமியார், "கிருஷ்ணா கிருஷ்ணா இக்குடப்பா, கிருஷ்ணா கிருஷ்ணா இக்குடப்பா" என்று அழைக்க ஆரம்பித்தாள். நான் பிரார்த்தனை செய்தேன். அது கிருஷ்ணா அல்லது வேறு பெயர் அல்லது வேறு வடிவமாக இருந்தாலும் ஒவ்வொரு வடிவமும் உங்கள் வடிவம் மட்டுமே, எனவே தயவு செய்து அவர்களை விடுவிக்கவும் என்று பிரார்த்தனை செய்தேன். உடனே எனது மாமியார் மேலே சென்று என் மாமனாருடன் ஐக்கியமாவதை நான் பார்த்தேன். அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். சில நிமிடங்களுக்கு பிறகு என் தந்தை வழி தாத்தா பாட்டி வந்தார்கள். "எங்கள் மகன் எங்களுடன் வரவில்லை" என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். ஒரு வருடத்திற்கு முன்பு காலமான என் தந்தையை பற்றி பேசுகிறார்கள். என் தந்தையையும் பார்க்க முடிந்தது. அவரை பார்த்ததில் எனக்கு அளவற்ற மகிழ்ச்சி. அம்மா இங்கே தனித்து விடப்பட்டதை எண்ணி என் தந்தை வேறு லோகத்திற்கு போக தயாராக இல்லை. என் அண்ணன் தாயுடன் நல்லுறவு இல்லாததால் யாரும் பார்த்து கொள்ள மாட்டார்கள் என்ற பயம் அப்பாவுக்கு இருந்தது. ஆனால் நான் அவருக்கு உறுதியளித்தேன். என் சகோதரர் இப்போது மாறிவிட்டார். அவர் அதே கட்டிடத்தில் வசிக்கிறார். நாங்கள் அனைவரும் இருக்கிறோம். அம்மாவை அன்புடன் கவனிப்போம். நீங்கள் தயவு செய்து ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவானிடம் செல்லுங்கள். அங்கே மிகவும் அற்புதமாக இருக்கும் என்று கூறினேன். என் பாட்டி அழுவதையும் என் அப்பாவை வரச் சொல்வதையும் பார்த்தேன். நானும் பாட்டியின் வலியை உணர்ந்து அழ ஆரம்பித்தேன். எனது உறுதிமொழியால் என் தந்தை சமாதானம் அடைந்த பிறகு மூவரும் ஜோதி ரூபத்தில் உயர்ந்த லோகத்தை நோக்கி பயணிப்பதை நான் பார்த்தேன். அவர்கள் விடுதலை பெறுவதைக் கண்டு அமைதி, திருப்தி மற்றும் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. எனது குடும்ப உறுப்பினர்களுக்கு மோட்சம் வழங்கிய ஸ்ரீ கல்கிக்கு 1,000,000,000,000,000 நன்றிகள். என்றென்றும் ஸ்ரீ கல்கியின் கமல பொற்பாதமே சரணம். நன்றிகள். நமஸ்தே.